இந்த வருஷம் கூட கேலண்டர் நிறைய வரும். சிவகாசியில் போட்டு பெரிய பெரிய சாமி கடவுள் தான் வாங்குறோம் படம் போட்டு. அந்த சாமியெல்லாம் படம் பிடிச்சவர் யாரும் எங்கே எடுத்தாரு எந்த கழுவுனாருலாம் கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? அந்த படத்தினுடைய தலையை பின்னாடி பாருங்க, ஒரு ஒளிவட்டம் முடிச்சுப்பான். அந்த ஒளிவட்டம் ஏது? உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, இந்த உலகத்தில் பிறந்த மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த ஒளிவட்டம் உண்டு. அந்த ஒளிவட்டம் அதிகமாக குறையும். இந்த ஒளிவட்டம் தான் உயர்ந்தது. உச்சிக்கு மே சென்று உயர்வெளி கண்டோருக்கு இச்சிப்பிங் ஏது கடி குதம்பாயின் குதம்பை சுத்தர் பாடுறார். உச்சிக்கு மேலே போனால் ஒரு ஒளிவட்டம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, உச்சிக்கு மேலே 16வது இடம், ஈரன் நிலை என இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே. மெய்ப்பொருள் எங்கே இருக்குது? நமக்குள்ளேயும் வெளியேயும் இருக்குது. மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய் ஞானிக்கு ஆசை எதுக்குடின்றான். ஆக வள்ளல் பெருமான் அழகாக சொல்கிறாரு, மேல்வெளி காட்டி நமக்கு ஒரு வெளியே தெரியாது. அதனால தான் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாரு, முதல்ல ஒரு வெளி பொறுமை சிந்தனையோடு இருங்க, அதன் பிறகு சித்தமையின் கண் மனதை நிறுத்துங்க. முதல்ல ரெண்டு பொறுமைக்கு மத்தியில் நிறுத்தி பழகிட்டாலே அது நம்மளை கொண்டு போவோம் சித்தமைக்கு. நேராக சித்தமைக்கு போகிறது நமக்கு வழி தெரியாது, திக்கு தெரியாது, தவிப்போம். முதல்ல பொறுமத்தின் கண் எடுத்தல் கொடுத்தல் ஆகிய காரியங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது கூட பொறுமத்திய சிந்தனையோடு செய்யுங்கள். இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் எழுதினவர் எழுதியிருக்கார். நாம் பொறுமத்திய சிந்தனையோடு ஏன் செய்யணும் அப்படின்னா, தனியாக போய் உட்காந்துட்டு நீ பொறுவத்தை சிந்தா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக உட்காந்து தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரமும் இங்கேயே இருக்கும்போது அப்புறம் நான் தனித்தவன். தனியாக போய் உட்கார்ந்தா அந்த நிலை வர வர வெளியில் பார்க்குற, வெளியில் கேட்கறது, வெளியில் பேசுறது, வெளியில் எடுக்கிறது, வெளியில் கொடுக்கறது, வெளியில் நடக்கிறது அத்தனையும் போயிடும். அது ஒரு மாய். அப்படியே உட்காந்துக்கலாம், மணிக்கணக்கில் உட்காந்துக்கலாம், நாலு கணக்கில் உட்காந்துக்கலாம். சூது விளையாடுறவங்களை தெரியுமா? சீட்டு விளையாடுறவங்களை கேளுங்க, மணி என்னாச்சுன்னே தெரியாது, உட்காந்துக்கிட்டே இருப்பார். மது குடிக்கிறவங்களை கேளுங்க, நேரம் காலம் போகிறதே தெரியாது, மாது கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதான் சொன்ன மாது மது சூது மூணும் மனுஷன் மறந்து கிடக்கிற இடம். அந்த இடம் அந்த உள்ள குரு மத்தியில் இருக்கிறவருக்கு கிடைச்சிடும். அப்படி கிடைச்சாச்சுன்னா அது சமாதி பழக்கம். அவனை தூக்கி எங்கேயா வைக்க வேண்டியதா? வேறு வழி கிடைக்கும். பெருமான் சொல்றாரு, சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல, சகஜ பழக்கம் பழக்கம். நீ சகஜமாக எல்லாரோட பேசிக்கிட்டு எதையால் பண்ணிக்கிட்டு, ஆனால் குடும்பத்தீஷ்ணனோடு இந்த சகஜ பழக்கம் தான் கொண்டு சேர்க்கும். வள்ளல் பெருமான் என்ன செய்தார்? 35 ஆண்டுகள் சென்னையில் யார் உழல, 9 ஆண்டுகள் கருமொழியில் யார் உழல, 4 ஆண்டுகள் தர்மசாலையில் யார் உடையில, 3 ஆண்டுகள் மேட்டுக்குப்பத்தில் யார் உடையில. அவர் காரியத்தை அழகாக கச்சிதமாக முடிச்சார். இல்லை நாம் என்ன சொல்கிறோம், பொண்டாட்டி தடை, பிள்ளைங்க தடை, சுற்றம் தடை, நட்பு தடை, உறவு தடை, உட்காந்து பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அப்படியே இருந்தாலும் எல்லாம் தடை. தாய் தடை என்றேன், தாரமே தடை என்றேன், சேய் தடை என்றேன், எல்லா தடையும் போன பிறகு நானே தடைன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் அவர் ஏற்றார். நம்ம என்னெல்லாம் சாக்கு போட சொல்லுவோம்னு அவருக்கு தெரியும், அவருக்கா தெரியாது. ஆக மேல்வெளி காட்டி இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன், என்னை ஆளுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவை என் கோவில். இந்த மலர் வெம்மாயி என்றார். சாதாரண மாயை இல்லை, வெம்மாயி, வெம்மாயி அற்று வெளிக்குள் வெளி கடந்துன்னார். அப்போ எந்த வெளி சொன்னார்? தினமும் படிக்கிறோம், அகவல் படிக்கும் போதெல்லாம் இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். பத்திரிக்கை அடித்தா இதை ரெண்டு வரியை போட்டுட்டு தான் அடிக்கிறோம். எப்போ போகுது? சும்மா இருக்கிற இடத்துக்கு எப்போ போகுது? சும்மா இருக்கும் சொல்லம் அழகாக சொன்னார். அதுதான் இங்கே எழுதுறார். மேல் வெளி காட்டி வெளியிலே விளைந்து விளைவெல்லாம் காட்டி, வெளியில தான் எல்லா விளைவும் இருக்கு. அதனால தான் சொன்னார், காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சித்தவை அருட்பெருந்தோதி. பிரிவு ஏது இனியுனை பிடித்த நம் பிராணவாயு, நம் அறிவே வடிவனும் அருட்பெருந்தோதி. நம்முடைய உடல் எடுத்து வந்ததே பிராணவாயுவால் தான். அப்பாவுக்கும் மேலுக்கும் கீழுக்கும் பிராணவாயு இழுத்தது, அம்மாவுக்கும் மேலுக்கும் கீழுக்கும் இழுத்தது பிராணவாயுவில். வெளியே வந்து பிராணவாயில உள்ள போனோம், பிராணவாயில உற்பத்தி ஆகிட்டோம், பிராணவாயில வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தது அவ்வளவுதான்.
பிராணனை பேசி பேசி நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா. பிராணனுக்கு நஷ்டம் வராத வண்ணம் பாடுபடுதல் வேணும்னு ஒரு பெருமன் சொன்னார். எந்த வகை தந்ததுனால பிராண வாயுவை அதிகம் செலவு செய்யாதேன்னு இருக்கிறார். பணங்காசு செலவு பண்ணால் கூட பணங்காசு சம்பாதித்துக் கொள்ளலாம், பிராணவாயுவை செலவு பண்ணிட்டா நீ சம்பாதிக்க வழி தெரியாதுன்றார். அதனால குறிப்பில் எழுதுறார், பிராணவாயுவை அதிகம் செலவு செய்யாத வண்ணம் மூச்சு அடைக்க எந்த வேலையும் செய்யாதுன்னு எழுதுறார். மேல் வெளி காட்டி வெளியிலே விளைந்த விளைவெல்லாம் காட்டி மெய் வேத நூல் வழிகாட்டி, என்ன காட்டி, வேத நூல் வழிகாட்டி என்னுள்ளே விளங்கும் நோக்கமே ஆக்கமும் எவ்வளவு சொல்றாரு, நால்வகை பயனும் அழித்து என்னை, என்ன அழகா சொல்றாரு, வானாக்கு நாயக கருணை நட்டாயே எல்லாம் சொல்லி பொதுவுடவே புரிகின்ற பொருளே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக மேல் வெளியே நமக்கு தெரியாது, ஒரு வெளியே தெரியல, அப்புறம் எந்த வெளிக்கு நம்ம போவது. அழகா சொல்றாருல்லே பெருமானார், எவ்வளவு காலம் எவ்வளவு ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறார், ரொம்ப சங்கடப்பட்டுட்டு ஒரு இடத்துல எழுதுறாரு, இந்த நிலையை நான் பெறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பேன், எப்பொழுது எனக்கு கிடைச்சது, இந்த வெளியில என்னெல்லாம் இருக்கும், மேலேயே காந்த வெளியிலே நடந்தை மெய்யனே ஐயனே எனக்கு மாலையே அணிந்து மகிழ்வனே எல்லாம் வல்லனே நல்லனே அருள் செங்கோலையே நடத்தும் இறைவனே அழகா சொல்லிட்டார். மேலேயே காந்த வெளியிலே, இப்போ இந்த வெளியில ஒரு காந்த வெளின்னு ஒண்ணு இருக்கா, அதுதான் எழுதிட்டார். அக உள்ள அழகா சொல்றாரு, நீ உயிர் அனுபவம் பெற வேண்டும், உடல் அனுபவம் இருந்தால் தானே உயிர் அனுபவம் பெற முடியும். உடலை பற்றிய அனுபவமே எனக்கோ உங்களுக்கோ இருக்குமா யாருக்காவது, இந்த உடலை பற்றிய ஒரு அனுபவம் வேணும்ல, இந்த உடல்ல தானே இருக்கு கண்ணு, கண்ணுக்கு என்ன அனுபவம், கண்ணுக்கு என்ன அறிவு, கண்ணறிவு என்ன செய்யும் பார்க்கும் அவ்வளவுதான், காது அறிவு என்ன செய்யும் கேட்கும் அவ்வளவுதான், வாய் அறிவு என்ன செய்யும் பேசும் உண்ணும், கையறிவு எடுக்கும் கொடுக்கும், கால் அறிவு நடக்கும். அப்போ இந்த ஐந்து அறிவையை நாம் எப்போ தெரிந்து கொள்வது, இந்த ஐந்து அறிவுக்கும் மேலே ஒரு அறிவு இருக்குமே அந்த அறிவு தான் பிராண வாய்வு, அதுதான் அறிவு, அந்த அறிவை அறிவால் தான் அடைய முடியும். அப்போ பிராணவாயு வேற இல்லை அறிவு வேற இல்லை, அப்போ அறிவை அடைவதற்கு பிராணவாயு வேணுமா வேணாமா, அப்போ இந்த பிராணவாயுவை நம்ம என்ன செய்யணும், ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணவறிவாளர் கணக்கறிவாளருக்கு போற்றை உதைக்கும் குரியதுவாமே எமனை உதைக்கலாம் தான். வளர் பெருமான் எமனை உடைத்தவர் தானே, அவர்கிட்ட எமனுடைய தம்பம் செல்லலையே, சாவே போன்னு சொன்னாரே, அப்போ பிராணவாயு தானே, அப்போ பிராணவாயை வசப்படுத்துறதுக்கு என்ன வழி, வாய்க்கு நிறைய வழி இருக்கு, பெரிய வாய் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறவர், வாய்க்கு மேலே ரெண்டு சின்ன 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 துவாரம் தான், அது உள்ளே போ என்ன போகுது என்ன வருதுன்னு நமக்கு தெரியல, போக்கும் வரவும் இல்லாத புண்ணியனே என்னார் மாணிக்க வாசகர், என்ன சொன்னார், போக்கும் வரவும் இல்லாத புண்ணியனே என்னார், உள்ளே போய் வெளியே வர ஆள் தானே புண்ணிய, என்ன புண்ணியம் இங்கே செய்தாலும் வள்ளலார் எழுதுறார், என்ன புண்ணியம் செய்தனே, புண்ணிய பயனால் பெற்ற இந்த தேகத்தை இழந்து விடக்கூடாதுன்றார், புண்ணியம் செஞ்சதுனால தான் மனுஷனாக வந்து பிறந்தோன்னு எழுதுறார். அழகாக சொன்னார், உட்கார்ந்து உட்கார்ந்து பார்க்குறாரு என்ன அனுபவம் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறீங்க பெருமானுக்கு, எல்லா அனுபவங்களையும் தெளிவாக இழுத்தாரு, விழித்து விழித்து இமைத்தாலும் ரொம்ப காலம் பாடுபடுறார், விழித்து விழித்து இமைத்தாலும் சுடர் உதய விலையில் விழிகள் விழித்து இழைப்பதெல்லாம் விளை ஒன்றும் இல்லையே என, நயனம் இரண்டும் நாசிமேல் வைத்திட்டு உயர் விழா வாயுவை உயரை எழுப்பி எழுத்தார். திருமந்திரத்தை பாருங்கன்னு சொன்னார், திருமந்திரம் முழுக்க சாகர்கள், அப்போ நயனம் இரண்டு ரெண்டு கண்ணையும் மேலே ஏற்றி உட்கார்ந்து பார்க்கறாரு, பார்க்கறாரு முடியல, என்ன சொல்றாரு, அவரே எழுதுறாரு, விழித்து விழித்து இமைத்தாலும் சுடர் உதயம் இல்லையே, கொஞ்சமாச்சும் சுடர் உதயத்துல உதிக்கவே இல்லையே, அப்பதான் அங்கிருந்து தான் பாடுறாரு, ஆறு பட்டையாக உரிச்சி உள்ள சுப்பிரமணியர் வெளிப்படுகின்ற பொழுது பாடல் எழுதியிருக்கிறாருல, வாரும் வாரும் தெய்வ வடிவில் வருகிறே
வள்ளிமணால் அடைவாரும். சேவல் ஒழித்தது காதுக்கு சத்தம் கேட்குமா? என்ன மாதிரி கேட்கும்? சேவல் கோழிக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்குன்றார். அப்புறம் மயில் மாதிரி ஆச்சு, மயில் மாதிரி குயில் மாதிரி சத்தம் கேட்டுக்கிறார். வானத்தின் மீது மயில் ஆடக்கண்டேன் ஒளி தெரிஞ்சது, அது குயிலாச்சு வெளியிடுறார். எல்லாம் இந்த அக அனுபவமா? புறத்தே இப்படி ஏதாவது இருக்குமா சொல்லுங்க. ஆக அவருடைய அக அனுபவம் விழித்து விழித்து இமைத்தாலும் சுடர்ந்தவனையே விழிகள் விழித்து இழைப்பதல்லால் விளைவொன்றும் இல்லையே. மொழிகிரத்தை அடிக்கடி நான் முடுகி முயன்றாலும், அடிக்கடி காலையில் மத்தியானம் சாயந்தரம் பார்த்து 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 கண்ணு சிவக்குது, கண்ணிலிருந்து தண்ணி வடியுது, கண்ணு வலிக்குது, இவ்வளவு செய்து உள்ளே இருக்கிற ஒன்று நான் பார்க்க முடியலேன்னு கதறாரு, பகர்றாரு, பதட்டப்படுறாரு. நாம் வெளியிலேருந்து பார்த்து 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 கண்ணு திறந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம்? மொழி திறன்சை அடிக்கடி நான் முடுகி முயன்றாலும், முன்னவ இந்த உடலுக்கு முன்னாடி வந்தான் நீதானே, முன்னவ நின் பெருங்கருணை முன்னிடலின் எளியே செழித்து நற்பயனெதுவோ திருவுளந்தான் இறங்கி திரு திரும்போர் ஐந்தொழில் செய்திடல். சத்தியம்தானே, உன்னுடைய கருணை இருந்ததுன்னா திரும்ப கூட ஐந்தொழில் செய்யுமே. எனக்கு நீங்கள் உன்னுடைய காட்சியை கொடுக்க மாட்டாயா? பழித்து உடைப்பார் உரை உரைகளெல்லாம் பசுபதியின் செயலே, பறிந்து என்னையும் பாடிவிட்டு பரிசும் மகிழ்ந்தவர்களே. நான் எவ்வாறாயும் உன்னை பார்த்தோம்னு நினச்சிதான் விழித்து விழித்து பார்க்குறேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறாரு, பழித்து உடைப்பார், பழித்து உடைக்கிறவங்க உரையெல்லாம் நீ பொய்யாக்கணும். இன்னும் கண்ணை மேலே ஏற்றுறதான் உள்ளே பார்க்கறது தான் ஜோதி தெரியுமா அப்படின்னு சொல்லி பழித்து உடைப்பார்களே, நான் என்ன செய்வேன்? அந்த பழி சொல்லுக்கு நான் ஆளாக்கிறாதேன்னு சொல்கிறாரு. கண்களிக்க புகைகிறதும் காட்டாதே, புருவக்கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர சுடரே. பார்த்துட்டார்கள, முதல்ல பார்க்கல, முயற்சியில் இருக்கும்போது எழுதுகிறாரு, பார்த்த பிறகு எழுதுகிறாரு. பண்கழிக்க பாடுகின்ற பாட்டின் சுழலை இழைப்பதனே, பதிகளே திருத்திக்க பழகு அணிந்த பழமே, பழுத்த தனி பழமே, மண்கழித்த வான்கழிக்க மணந்த சிவகாம வள்ளி எனை மறைகளெல்லாம் வாழ்த்துகின்ற வாம பெண் விளங்க பொது நடஞ்சை நடத்தரசே, நீ பெரும் புகழில் என் திருவடியை எண்ணி அது பணிந்தருளே அப்படின்னு கொண்டு முடிக்கிறாரு. எவ்வளவு பெரிய வாமபாகம் எழுதுறார். ஜோதியை சொல்லுகின்ற போது வாம ஜோதின்னு எழுதுறாரு. இவ்வளவும் நம்முடைய அகானுபவமாக பெருமானார் தம்ம பெற்ற பாடுகளாக சொல்லி இவ்வளவும் சொல்லி நம்ம இந்த வெளிக்கு போகக்கூடிய இவ்வளோ வழி இருக்கிறாரு. இந்த வெளிதான் பரவெளி. இவ்வளோ எவ்வளவு வெளிகள் எழுதுறாரு, ரவி மதி உடுக்கன். ரவினா தெரியுது, மதினா தெரியுது, சூரியன் சந்திரன், உடுக்கன்னா நட்சத்திரங்கள். ரவி மதி உடுக்கன் முதல் கலைகள் எல்லாம் பிராணனால் உண்டாக்கக்கூடிய அவ்வளவு கலைகள், கலைகளெல்லாம் ஓர் லேசா எண்கடந்தே இலங்கிய பிண்டம் அண்டம் பரவும் மற்ற பொருள்களும் உயிர் திரள்கள் முதலெல்லாம் பகர் அகத்தும் புறத்துமாக, புறத்து நடன் புறத்தும் வெளியில உள்ள உள்ள வெளியில விரவி எல்லா இடத்துலையும் பரவி எங்கும் நீக்கமர விளங்கி அந்த ஆதி விளம்பரிய பேரொழியாய் பேரொழியாய் இப்பேரொழியே பேரொழியாய் உற ஒரு சின்மாத்திரமாக திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். மக்களே, கடவுள் கடவுள் தேடுறீங்களே, உள்ளதான் அது இருக்கு, வேற எங்கேயோ இல்லை அப்படி சொல்லி தெளிவுபட நம்மை கொண்டு போறாரு. இதுதான் அவருடைய அக அனுபவமே. நாம் என்ன செய்து கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு நல்லா சிந்தித்து பார்த்து அழகாக ஏற்றார். ஏகம் அநேகம் என பகல் வெளியேறும் ஆகம சித்தவை அரசு தொகுதி. அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரம் கிடைக்கின்ற பொழுதுதான் அக அனுபவம் பெறுவதுதான் நம்முடைய நோக்கம். அன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் எங்கும் நிறைந்து பூர்ணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும், அக்கடவுளை உண்மையான அன்பால் நம்முடைய 2 புறங்களுக்கு மத்தியிலே அண்ணாக்கின் பக்கமையிலே உச்சிக்கு கீழே
கருத ஆரம்பித்தார். கருத்தின் கண் கடவுளுடைய அருள் வெளிப்பட்டு விளங்கும். அங்கே அவருடைய அருள் வெளிப்பட்டு விளங்குகின்ற பொழுது என்ன நடக்கும்னு எழுதுற, பயம் நீங்கும், நோய் நீங்கும், முதுமையிலும் இளமையாக இருக்கலாம், முயன்றா எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற தேகத்தை அங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு பெருமான் அனுபவிச்ச அனுபவம்.